இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து 375 to 415. இவரோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாக இளவரசியான குபேரநாகா. நம்ம ஆல்ரெடி ஒரு மனைவி பார்த்தோம், யாரோட மனைவி பார்த்தோம், முதலாம் சந்திரகுப்தரோட மனைவி தான் லிச்சாவி இளவரசியான குமாரதேவி. அதே மாதிரி அங்கே குமாரதேவி, இங்கே குபேரநாகா, அவ்வளோதான் வித்தியாசம். இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னா சந்திரன்னா என்ன நமக்கு தெரியும், நிலா. ரெண்டு சந்திரன் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு சந்திரன் இருக்குது நிலா. இதே வந்து முதலாம் சந்திரகுப்தர்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் தூண் வச்சுக்கணும் ஞாபகம், தூண் வச்சுக்கோங்க. தூண் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மெகுருளி இரும்பு தூண் யார் கட்டினது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர், ஒரே ஒரு தூண் தான் இருக்குது. ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர்னா ரெண்டு சந்திரன் இருக்குது, ரெண்டு சந்திரன் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பாகியான் ஓடி வருவார். அதே மாதிரி வெள்ளி நாணயத்தை இதுக்குள்ளே அப்படி இந்த இடையில வந்து தூக்கி வீசிடுவாங்க, வெள்ளி நாணயத்தை இதுக்குள்ளே அப்படி வீசிடுவாங்க. இதை ரெண்டையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டினில் சப்போஸ் ஏதாச்சும் இதை வந்து என்ன பண்ணாங்க, அதை என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியாததை கொடுத்துருந்தாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை போட்டுருங்க. இவர் தான் மேக்ஸிமம் வந்து நிறையா பண்ணியிருப்பார், சிறந்த அரசரும் கூட. ஸோ மனைவி வந்து நாக இளவரசி குபேரநாகா, மகள் பிரபாவதி. நம்ம இது வரைக்கும் யாரோட மகளையும் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட்டு பிரபாவதி. இந்த பிரபாவதியை வந்து வகாடக இளவரசுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. சமுத்திரகுப்தர் என்ன பண்ணார்னா தென்னிந்தியாவில் படையெடுத்து அவங்களுக்கு விரோதமாக நடந்துக்கிட்டார். ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாருனா, ரெண்டு சந்திரன் இருக்கா, ரெண்டு சந்திரன் வந்து எப்படின்னா ஹாப்பியாக இந்த இவங்களோட இருக்கும், இந்த சவுத் அதாவது தென்னிந்திய அரசர்களோட சுமூக உறவை வைத்திருந்தனால தான் இவங்களோட பொண்ணை வந்து பிரபாவதி வாடக இளவரசருக்கு வந்து மனம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, ஸோ சந்திரன் வந்து ரெண்டு ஆனால் போட்டது நாமம் மூணு, சரியா? சந்திரன் ரெண்டு ஆனால் போட்டது நாமம், ராமகுப்தர், ராமம் போட்டார். ஸோ ராமமில் நாமம் போட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராமகுப்தர் இவர்கிட்ட சண்டை போட்டு இவர் தோத்துட்டார், இவர் ஜெயிச்சிட்டார், வாரிசுரிமையில் வின் பண்ணிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், என்ன பார்த்தோம், வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ வெள்ளி நாணயத்தை என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளே தூக்கி வீசுகிறாங்க. ஃபஸ்ட்டு பாகியான் ஓடி வந்துடுறது அதில், சரியா? சாகர்கள் என்ற அரசர்களை ருத்னசேனா தோற்கடித்தன. நம்ம ஆல்ரெடி வந்து நாகரி 33 வரி எழுத்தை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர், அது நாகரி. ஆனால் இது வந்து சாகரி, சாகரி அப்படின்னா சாகர்களை வென்றனால இவருக்கு பேர் வந்து சாகரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெய்வீக கோட்பாட்டை ஆதரித்தவர், அதாவது அரசன் வந்து கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய அரசர்களுடன் ஒரு சுமூக உறவை வைத்திருந்தாங்க. விக்ரமாதித்தன், அதாவது வேதாளம் கதையில் வர விக்ரமாதித்தன் வந்து இந்த அதோட நாயகன் தான் நம்மளோட இரண்டாம் சந்திரகுப்தன். இங்கே ஒரு நிலா இருக்குது, இங்கே ஒரு நிலா இருக்குது, இதுதான் இரண்டாம் சந்திரகுப்தர். இங்கே தான் வேதாளம் இருக்குது. ஒரு நிலாவில் இருக்கிற இந்த வேதாளத்தை கொண்டு போயிட்டு இன்னொரு நிலாவில் சேர்க்கணும், அப்போ ரெண்டு நிலா நமக்கு வேணும், அதுதான் இரண்டாம் சந்திரகுப்தர். அவரோட பேர் தான் விக்ரமாதித்தன். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த விக்ரம்னு யார் பேரெலாம் வருதோ அவர் எல்லாமே இவர் தான், சரியாக விக்ரம் ஸ்டார்ட் பண்ணாவே. ஆனால் இவர் பேர் வந்து சந்திரன், ஆனால் இவரால் என்ன பண்ண முடியும், இவர் பேர் சந்திரனுங்கிறனால சூரியனை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியும். ஸோ அதுதான் விக்ரமாதித்தன் அப்படின்னா என்ன மீனிங்னா சூரியனை நேருக்கு நேர் பார்ப்பவர் அப்படின்னு பொருள். இவரது காலத்தில் தான் சீன துறவியான பாகியான் வருகை தந்தார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரெண்டு சந்திரன் பாகியான் வந்து நடுவில் வர்றாரு, காயின்ஸ் நிறையா தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் நாமம் போடுறாங்க, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேதாளம், இந்த வேதாளத்தை இங்கே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பிக்சரை வச்சு நம்ம இவ்வளோதையும் மைண்டில் வச்சுக்கலாம். பாகியான் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தை வந்து அறியறதுக்காக தான் இவர் வருவார். பாடலிபுத்திரம் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியது அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பில் சொல்லியிருக்காரு. முக்கிய வாணிப மையமாக தாமிரலிப்தி அப்படிங்கிற கிழக்கு கடற்கரை வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் இந்த பாகியான் என்ன பண்ணுறாரு, இந்த ரெண்டு சந்திரனுக்கு நடுவில் வந்தார்ல, அவர் சும்மா வராமல் பாடிக்கிட்டே வர்றாரு. அதனால தான் பாடலிபுத்திரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. தாமிர லிப்தி, சரியா, தாமாவே தான் வந்தார், யார் சொல்லியும் வரல, தாமாவே வந்தார் தாமிர லிப்தி. கங்கை சமவெளியை வந்து பிராமண பூமி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ லிச்சாவி அப்படிங்கிறது என்னன்னா கங்கை சமவெளி டு நேபாளம், அதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் லிச்சாவி. இந்த கங்கை சமவெளி அவர் என்ன சொல்கிறாருனா பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொல்கிறாரு. அதிக வட்டிக்கு கொடுத்துருக்காங்க, ஜாதி கொடுமைகள் இருந்திருக்கு, சுரங்கம் தோண்டுவதில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க. இவங்களோட மெயின் தொழிலே வந்து சுரங்கம் தோண்டுதல் தான்.
இவரது அவையில் வந்து 9 அறிஞர்களை வைத்திருந்தார். இதெல்லாம் இவரோட குறிப்பில் இருக்குது. இந்த இவரது அப்படின்னா மீனிங் என்னென்னா, 2 சந்திரகுப்தர் தான் சொல்லியிருக்காங்க. அவரோட அவையில் வந்து 9 அறிஞர்கள் இருந்திருக்காங்க. இவர்களை நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 நவரத்தினம் தான். அவர்கள் முதன்மையானவர்னா காளிதாசர். காளியோட அருள் இருக்குது, முதன்மையானவருக்கு காளியோட அருள் இருக்குது. இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் இவருமே ஒரு சமஸ்கிருத புலவர் தான். அலகாபாத் கல்வெட்டை தொகுத்தவர். பிரியாவும் அழகாக இருக்காங்க, பிரியா சமுத்திரமும் அழகாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அமரசிம்மர் அகராதி ஆன் ரெண்டுமே வருது. தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவ மேதை. ஸோ தன்வந்திரி அப்படிங்கிறவர் ஆயுர்வேத மருத்துவ மேதை, மருத்துவ மும்மணிகள்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி சரகர் சுஸ்ருதர். இந்த சுஸ்ருதர் தான் அறுவை சிகிச்சை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ 2 சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு தான் நிறையா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கவிராஜா என்று அழைக்கப்படுவர் யார்? கவினா என்னது பாட்டு பாடுறது தான். அது எப்போ பாடுவாங்க? வீணை வாசிப்பது, சரியா? ஆட்டு பாடும்போது வீணை வாசிக்கிறாங்க. அப்போ சமுத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க? வீணை வாசிக்கிறாங்க. அது சமுத்திரகுப்தர். வேறு என்ன பாட்ட பேர் பார்த்தோம்? முதலாம் சந்திரகுப்தருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சமுத்திரகுப்தருக்கு 2 பேர் பார்த்தோம். ஒன்று வந்து கவிராஜன் அப்படின்னு பார்த்தோம், இன்னொன்று வந்து இந்திய நெப்போலியன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 சந்திரகுப்தருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன். விக்ரம்னு வந்தாவே இவர் தான். விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன், சாகரி, தேவகுப்தர், தேவராஜன். ஸோ தேவன் வந்தாலும் இவர் தான். ஸோ அதான் தெய்வீக கோட்பாட்டை ஆதரித்தனால தேவன் கொடுத்துருக்காங்க. அடுத்து குமாரகுப்தர். இவரது பட்ட பெயர் சக்ராதித்யர். குமாரகுப்தர்னாவே நம்ம மைண்டில் வர்றது வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் தான். அதை தோற்றுவித்தவர் இவர் தான். ஸோ அந்த பல்கலைக்கழகத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா சக்கரை தான் கொடுப்பாங்க. அங்கே என்ன கொடுப்பாங்க? சக்கரை கொடுப்பாங்க. சக்கராதித்யர் இவரும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. ஆனால் முதன் முதல்ல வெளியிட்டதுன்னு கேட்டிங்கன்னா 2 சந்திரகுப்தர் தான். நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்தார் இவர் தான். நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் மகாகரா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. 1915 தான் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, 12 ஹெக்டேர், 11 மடாலயம், 1 கோவில் இதெல்லாம் இருந்திருக்கு. கிபி 1200 1200னா TN வருமா? ஸோ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து தாக்கிடுறாரு யாருன்னா பக்தி இல்லாதனால வந்து தமிழ்நாட்டை தாக்கிடுறாரு பக்தியார் கிழ்ச்சி. என்ன பண்ணுவார்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தாக்கிடுவார் பக்தியார் கிழிச்சி. இவருக்கு பக்தியே இல்லாதனால என்ன பண்ணிட்டார், தாக்கிட்டார். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு கடைசியில் ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கந்த சஷ்டி கவசத்தை சொன்னோம்னா நம்ம துன்பம்லாம் போயிடும். அதனால் கடைசி பேரரசர். பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. அதாவது அந்த கந்த சஷ்டி கவசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லைன்ஸ்லாம் வரும். அதனாலையும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கந்தகுப்தர்னு போட்டுடலாம். அடுத்து போரில் வடமேற்கு ஹூனர்களை தோற்கடித்தார். இவர் என்ன பண்ணுவார்னா ஹூனர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தவரை வந்து இவங்க தோற்கடிச்சிருவாங்க. இவங்களால தான் அந்த குப்த பேரரசை மறுபடியும் வீழ்ச்சியில் அடையும். ஸோ இவங்க திருப்பி போயிடுவாங்க, தோற்றுருவாங்க. ஆனால் திருப்பி வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க, அதுதான் சரியா. அடுத்து பாலாதித்தர். இவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேரில் வந்து வருவார். அதாவது நரசிம்மசாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. நரசிம்மசாமிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. முதலாம் நரசிம்மகுப்தர், ஓகே. இவர் வந்து மிகில குலரை தோற்கடித்தார். ஸோ மிகிலர் அப்படிங்கிறத மிருகம்னு வச்சுக்கோங்க. மிருகத்துட்டேருந்து பாலை கறந்து அதை நம்ம நரசிம்மசாமிக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். மிருகத்துட்டேருந்து வாங்கி பாலாபிஷேகம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம், அதனால் மிருகம் தோற்று போச்சு. அங்கே மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா மிருகம் திருப்பி வந்து நம்மளே தாக்கிடுது. அதுதான் மிகில குலர்கள் இவரை தோற்கடித்து விரட்டினர். இப்போ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு மிருகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது மிருகம் மாதிரி இல்லை, இதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா இந்த மிருகத்துலேருந்து நம்ம பாலை கறந்து அதை தான் நம்ம நரசிம்ம சாமிக்கு கொடுக்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிருகத்தை ஜெயிச்சிடுறோம். மறுபடியும் என்ன பண்ணும் மிருகம் அங்கேருந்து வந்து நம்மளை தாக்கிடுச்சு. இவர் தான் கடைசி முக்கிய அரசர், கடைசி பேரரசர். ஏன்னா கந்தசஷ்டி கவசம் பெரிய ஒரு பாடல். ஏன் பேரரசர் அப்படின்னு வருதுன்னா கந்தசஷ்டி கவசம் சின்ன பாடல் கிடையாது, அது ஒரு புக்கே இருக்கணும், அவ்வளோ பெருசு இருக்கும், அதை படிக்கணும். பேரரசர் பெரிய பாடம், பெரிய பாடல். அதனால்
பேரரசர். லைஃபுக்கு வந்து பால் ரொம்ப முக்கியம். டெய்லி நம்ம காலையில் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. பாலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் முக்கிய அரசர். வெறும் கடைசி, வெறுமனே சும்மா கடைசி அரசன் கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். இதே கடைசி முக்கிய அரசன் கேட்டாங்கன்னா பால் ரொம்ப முக்கியம். அதே கடைசி பேரரசன் கேட்டாங்கன்னா கந்தசஷ்டி கவசம் தான் பெருசு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த விஷ்ணுகுப்தரை சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாணக்கியன்னா சாணின்னு வச்சுக்கோங்க. சாணியில் நம்ம பிள்ளையார் தான் பிடிப்போம், ஆனால் இங்கே விஷ்ணு பிடிக்கிறோம். அவ்வளோதான், சாணக்கியன். சாணியில் என்ன பண்ணுவோம், பிள்ளையார் தான் பிடிப்போம், ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், விஷ்ணு பிடிக்கிறோம். இந்த சாணக்கியன் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தருக்கு இன்னொரு பேர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்திய நெப்போலியன் யார் அப்படின்னா, நெப்போலியன் பயப்படாமல் எங்கே போவார், சமுத்திரம் போவார். ஸோ சமுத்திரகுப்தர் இவர் வந்து ஹீனர்கள் வந்து இவரை வந்து வீழ்த்திடுவாங்க ஈஸியாக. அதனால தான் இவர் கடைசி அரசராக இருக்கார். ஸோ இவரோட வந்து இந்த விஷ்ணுகுப்தரோட என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த வம்சம் முடிஞ்சிடும், இவன் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.